வழங்குவோர் நெல்லை பொருட்காட்சி திடலில் டிசம்பர் 16 முதல் டைட்டானிக் கப்பல் பொழுதுபோக்கு பொருட்காட்சி. கயிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொற் புதுக்குமெம் அச்சத்தால் எங்கள் பேருமான் உனக்கொன்றுரைப்போங்கள் எங் கொங்கை நின்னல்லாதுள் சேரக்க எங்கை உனக்கல்லாதே பணியும் செய்யற்க கங்குல் பகலெங்கள் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல் குதியில் எங்கு ஏழில் என் ஞாயிறு எமக்கேலூர் எம்பாவா நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவா. மணிவாசகர் பெருமான் அருளிய திருவம்பாவையிலே 19வது பாடல் உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று இந்த தொடங்குகின்ற இந்த பாடலிலே மாணிக்கவாசகர் மிக அற்புதமாக அந்த நீராட வந்த பெண்கள் அந்த எம்பெருமானிடம் வரம் கேட்கிறார்களாம். அந்த எம்பெருமானே இதை எங்களுக்கு தா, இந்த வரத்தை தா என்று அவர்கள் மன்றாடி கேட்கிறார்களாம். அதை மாணிக்கவாசகர் மிக அற்புதமாக சொல்கிறார். அந்த பெண்கள் சொல்கிறார்கள், எங்கள் பெருமானே உன் கையில் உள்ள பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்ற சொல் பழமையானது. அந்த சொல்லை புதுப்பித்து கூற வேண்டிய அச்சம் எங்களுக்கு தோன்றியிருக்கிறது. உனக்கு ஒரு விண்ணப்பம், அதாவது இறைவனிடமே, அதாவது வரம் கேட்பதென்றாலே விண்ணப்பம் செய்து கேட்கிறார்கள். அவர்கள் விண்ணப்பம் சொல்கின்றோம், அதனை கேட்டு எங்களுக்கு அருள் புரிவாயாக. எங்கள் கொங்கைகள் உன் அன்பர் அல்லாதோர் தோளை தழுவாதொழிக என்று சொல்கிறார்கள். அதாவது அந்த பெண்கள் வந்து உன்னிடம் அன்பு கொண்டவர்கள், உன்னிடம் பேரன்பு கொண்ட அடியார்களை மட்டும்தான் எங்களுடைய கொங்கைகள் அவர்களுடைய தோளை தழுவ வேண்டும். எங்கள் கைகள் உனக்கு அல்லாமல் வேறு எந்த பணிகளையும் செய்யாதொழிக. எங்களுடைய திருக்கரங்கள் இருக்கின்றனவே, அது சிவபெருமானே உனக்கு என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை மட்டுமே செய்வதற்கு இந்த கைகளை எங்களுக்கு தயார்படுத்தி கொள். அது மட்டுமல்ல, எங்கள் கண்களை இரவும் பகலும் வேறொன்றையும் காணாதொழிக. அதாவது இரவு பகல் எந்த நேரத்திலும் பெருமானே உன்னுடைய திருக்காட்சியை எங்களுக்கு காட்டு. நீ எம்பெருமானோடு பெருமாட்டியோடு ரிஷப வாகனத்திலே ஏறி அந்த வருகின்ற அற்புதமான காட்சியை காட்டு. எம்பெருமான் சிவபெருமானுக்கு கைலை மலையிலே திருமணம் நடக்கின்ற பொழுது வடக்கே தாழ்ந்து தெற்கே உயர்ந்து விட்டது. உலகை சமநிலைப்படுத்த அகத்திய பெருமானை அனுப்புகிறார் சிவபெருமான். வந்த அகத்தியர் பெருமான் அந்த பொதிகை மலையிலே எம்பெருமானை எனக்கு திருமண காட்சியை காட்டு என்று முன்பே அறிவித்திருந்தீர்களே, அந்த காட்சி எனக்கு காட்டு என்று சொல்கிறார். ஆக கைலை மலையிலே நடந்த அந்த திருமண காட்சி, அந்த ரிஷப வாகனத்திலே எம்பெருமானும் பெருமாட்டியும் ஏறி எல்லோருக்கும், தேவர்களுக்கும் மற்ற அனைத்து தெய்வங்களுக்கும் அருளாசி புரிவது போல கொண்டிருந்த அந்த திருக்காட்சியை அகத்திய மாமுனிவருக்கு காட்டினார். அதே மாதிரி இந்த பெண்கள் கேட்கிறார்கள், எங்களுடைய கண்கள் உன்னுடைய அந்த திருக்காட்சியை தவிர வேறு என்றைய இதையும் நாங்கள் பார்க்கக்கூடாது. இரவும் பகலும் வேறொன்றையும் காணாதொழிக. எங்கள் தலைவனாகிய நீ, அதாவது அந்த பெண்களுக்கெல்லாம் தலைவன் போன்றிருப்பவன் சிவபெருமான், எங்களுக்கு இந்த வண்ணம் நீ அவ்வாறு அருள் புரிந்தாயானால் கதிரவன் எந்த திசையில் உதித்தாலும் எங்களுக்கு என்ன குறை? சூரியன் கிழக்கே உதித்தால் என்ன, மேற்கே உதித்தால் என்ன? பெருமானே, நாங்கள் செய்கின்ற அந்த விண்ணப்பம்,
அதாவது அடியார்களை மட்டும்தான் நாங்கள் பின்னாலே வருகின்ற பாடல்களை அந்த பெண்கள் நேரடியாகவே சிவபெருமானிடம் கேட்பார்கள். உன்னை வணங்குகின்ற அந்த அடியார்களையே எங்களுக்கு கணவராக வர வேண்டும் என்று உரிமையோடு கேட்பார்கள். இதில் அதை கோடிட்டு காட்டுகிறார்கள். உடனே என்ன, அந்த பெண்கள் அல்லவா, அவர்கள் உடனே எனக்கு இப்படி திருமணம் செய்துவை என்று ஒரு கூச்சம் வந்துவிடும். எனவே எங்களுக்கு அடியார்களுடைய தோளை தழுவுவதற்கு எங்களுடைய உடல் இருக்க வேண்டும் என்று மிக அற்புதமாக அந்த பெண்கள் பாடுகிறார்கள். அந்த விண்ணப்பத்தை கேட்கின்றார்கள். என்னென்ன காட்சிகளை எல்லாம் காண வேண்டும் என்று பட்டியலிடுகிறார்கள். ஆக இந்த 19வது பாடல் உங்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று மிக அற்புதமான இந்த பாடலிலே மணிவாசகர் பெருமான் பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கி அந்த பெண்களின் வாயிலாக பேசுகிறார். நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.